1980களில் தமிழ் சினிமாவின் அழகு நாயகன், அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்ட இளம் நாயகன், அரும்பு மீசை பருவத்தில் அறிமுகமான குறும்புக்கார இளைஞர். ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜயகாந்த், பிரபு, கார்த்திக் என பல நடிகர்கள் கோலோச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் நடிக்க களம் கண்டவர். அவர்கள் கதாநாயகனாக உயர்ந்த காலகட்டத்தில் இவரும் முக்கியமான கதாநாயகனாக வளர்ந்தவர். 275 படங்களுக்கு மேல் நடித்தவர். பல திரைப்படங்களை தயாரித்தும் உள்ளார். மாபெரும் நடிகர் சுரேஷ் அவர்களின் வரலாறை காணலாம். நடிகர் சுரேஷ் அவர்கள் ஆந்திராவில் உள்ள காளஹஸ்தியில் 1964 ஆகஸ்ட் 26 பிறந்தார். ஆனால் அவர் படித்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில். சென்னையில் வளர்க்கப்பட்டு ஆக்ஸ்போர்ட் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் படித்தார். 1980களில் தமிழ் மற்றும் தெலுங்கு திரைப்படங்களில் முன்னணி கதாநாயகனாக இருந்தார். 1981 தமிழ் திரைப்படமான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் அறிமுகமானார். நடிகர் சுரேஷ் அவர்கள் முதலில் எடிட்டிங் உதவியாளராகவும் நடன உதவியாளராகவும் சினிமாவில் வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார். ஒரு வெற்றிகரமான முன்னணி நடிகராக வேண்டுமென்று பல முயற்சிகள் செய்தார். இவருக்கு இவர் தந்தையின் நண்பர் உதவி செய்தார். சுரேஷ் ஒரு போர்ட்ஃபோலியோவுடன் இயக்குனர் சி வி ஸ்ரீதரை அணுகினார். அவரை கதாநாயகனாக அறிமுகப்படுத்த நிராகரித்து விட்டார் முதலில். சில வருடங்கள் கழித்து இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய 3 திரைப்படங்களில் சுரேஷ் கதாநாயகனாக நடித்தார். பின்னர் அவர் இயக்குனர்கள் இரட்டையர்களான சந்தான பாரதி மற்றும் பி வாசு அவர்களை சந்தித்தார். அவர்கள் பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படத்தில் 1981 அவரை ஹீரோவாக அறிமுகம் செய்தனர். அவர் தமிழில் அறிமுகமான பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படம் முதல் படமே மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அந்த திரைப்படத்தில் இப்போதும் ஒரு பாடல் ஒன்று ஹிட்டாகி கொண்டு இருக்கிறது. ஆனந்தராகம் கேட்கும் காலம் என் வாழ்விலே என்ற பாடல் இன்றும் ரசிகர்களால் கேட்கப்பட்டு வருகின்றது. காதல் ரசம் கொட்ட கொட்ட அந்த பாடல் இன்றும் இருக்கிறது. அந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு ஒரே நேரத்தில் பாரதி ராஜா அவர்கள் இயக்கிய அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தில் வாய்ப்பு கிடைத்தது. அதாவது பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படமும் பாரதி ராஜா இயக்கிய அலைகள் ஓய்வதில்லை திரைப்படமும் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் அலைகள் ஓய்வதில்லை படத்தில் நடிப்பதை விட்டுவிட்டு பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்தில் நடித்தார். அலைகள் ஓய்வதில்லை படத்தில் பாரதி ராஜா சுரேஷ் அவர்களுக்கு பதிலாக கார்த்திக் அருவரை நடிக்க வைத்தார். அந்த படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 1980களில் சுரேஷ் அவர்கள் தமிழ் திரைப்படத்துறையில் முக்கிய கதாநாயகனாக வளர்ந்தார். 1990களில் ஒரு இடைவெளி அவருக்கு சினிமா வாழ்க்கையில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் 4 திரைப்படங்கள், 7 தொலைக்காட்சி தொடர்களை தயாரித்தார். இந்த காலகட்டத்தில் அவர் தமிழில் நடிப்பதை விட்டுவிட்டு தெலுங்கு சினிமாவில் நடித்தார். 2006 ஸ்ரீகாந்த் கதாநாயகனாக நடித்த கிழக்கு கடற்கரை சாலை திரைப்படம் மூலம் மீண்டும் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானார். அடுத்து 2010 அஜித்குமார் அவர்கள் நடித்த அசல் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார். 2012 பாலாஜி மோகன் இயக்கிய தமிழ் தெலுங்கு இருமொழி திரைப்படமான காதலில் சுரப்புவது எப்படி என்ற திரைப்படத்தில் நடித்தார். நடுத்தர வாழ்க்கை நெருக்கடியில் இருக்கும் அகிலன் வெங்கடேசன் கதாபாத்திரத்தில் அதில் நடித்திருந்தார். இந்த கதாபாத்திரம் மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. தெலுங்கு சினிமாக்களிலும் அவர் முன்னணி நடிகராக நடித்துள்ளார். அதிகமான கதாநாயகர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். 1995 வெளியான அஜித்குமார் நடித்த ஆசை திரைப்படத்தில் நடிகர் அஜித் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். 1989 இதயத்தை திருட திரைப்படத்திலும், 1989 சிவா,
1997 ராஜசகன், 2012 ஊற்றி ஆகிய திரைப்படங்களில் நாகார்ஜுனா அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். 2016 மனம் என்ற திரைப்படத்திலும் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். 2018 முதல் 2020 வரை லட்சுமி ஸ்டோர்ஸ் என்ற இருமொழி தினசரி சீரியலில் குஷ்பு அவர்களுக்கு ஜோடியாக நடித்துள்ளார். நடிகர் சுரேஷ் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1981 பன்னீர் புஷ்பங்கள், ராமதாண்டு என்ற தெலுங்கு திரைப்படம், ஜகமோண்டி என்ற தெலுங்கு திரைப்படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1982 துணை, இளஞ்சோடிகள், மகனே மகனே, மாதுளை முத்துக்கள், நிரந்தரம், மஞ்சள் நிலா, கோழி கூவுது, பூம்பு மாடு, பவுலிலு பில்லாடு என்ற தெலுங்கு திரைப்படம், எத்தனை கோணம் எத்தனை பார்வை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1983 போலீஸ் வெங்கடாசாமி என்ற தெலுங்கு திரைப்படம், வளர்த்த கடா, அபூர்வ சகோதரிகள், அலைபாயும் நெஞ்சங்கள், வெள்ளை ரோஜா, பிரம்மச்சாரிகள், இது எங்கள் நாடு, தலைமகன், புத்திசாலி பைத்தியங்கள், சீரும் சிங்கங்கள் போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1984 மன்மத ராஜாக்கள், உள்ளம் உருகுரடி, நான் பாடும் பாடல், திருட்டு ராஜாக்கள், இத்திரிப்பூவே சுவாசப்பூவே, யுத்தம், ஏதோ மோகம், நீதிக்கு ஒரு பெண், ஆலய தீபம், வெள்ளை புறா ஒன்று, சங்கரி, ஜடா காந்தலு என்ற தெலுங்கு திரைப்படம், அப்புறம் குடு என்ற தமிழ் திரைப்படம், உன்னை நான் சந்தித்தேன் போன்ற திரைப்படங்களிலே நடித்தார். 1985 ராஜாதி ரோஜாக்கிளி, வணக்கம் யார் பேசுறது, கொலுசு, ஆகாய தாமரைகள், நவக்கிரக நாயகி, பெருமாயி, உன்னிடம் மயங்குகிறேன், உரிமை, எங்கள் குரல் ஆகிய திரைப்படங்களிலும், ஆஷா, இரண்டு மனம், செல்வி, பயங்கரம், உனக்காக ஒரு ரோஜா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1986 மருமகள், ரேவதி, மரகத வீணை, ஒரு மனிதன் ஒரு மனைவி, பொறாமை, ஆப்பிரிக்காவில் அப்பு, பூக்களை பறிக்காதீர்கள், உன்னை தேடி வருவேன், எங்கள் தாய்க்குளமே வருக, ஜோதி மலர், உனக்காகவே வாழ்கிறேன், பாஞ்சாலி, சிவப்பு நிலா, சொன்னது நீதானா, சிவப்பு மலர்கள், மௌனம் கலைகிறது, மந்திர புன்னகை போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1987 இனிய உறவு பூத்தது, பூமலை பொழிகிறது, மங்கை ஒரு கங்கை, பூவே இளம்பூவே, மனைவியை காதலி, செல்லக்குட்டி, கிழக்கு ஆப்பிரிக்காவில் ஷீலா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1988 குங்கும கோடு, பிராண ஸ்னேகிதுலு என்ற தெலுங்கு படம், இந்திண்டி பாகவதம் என்ற தெலுங்கு படம் ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1989 சின்னமையில், ஆகிரி ஷக்னம் என்ற தெலுங்கு படம், சுவாதி சினிகுலு என்ற தெலுங்கு திரைப்படம், ராஜ நடை, லைலா போன்ற திரைப்படங்களில் நடித்தார். 1990 இந்திண்டா தீபாவளி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும், புது வசந்தம், என் வீடு என் கணவர், புட்டிண்டி பாட்டு சீரா என்ற தெலுங்கு திரைப்படம், யுவ பாரதம், மாமா ஸ்ரீ, நேதி சரித்ரா, அங்கிதம் ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1991 இன்ட்லோ பில்லி வீதிலோ என்ற தெலுங்கு படம், புலி என்ற தெலுங்கு படம், பிரார்த்தனா என்ற தெலுங்கு படம், பள்ளியடி வெள்ளம் என்ற தெலுங்கு திரைப்படம், சின்ன கோடுலு, முக்குரு அத்தல முட்டுலு அல்லுடு, மதுரா நகரிலோ, ஜீவன சதுரங்கம் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1992 பிரேமா விஜேதா, அசத்தியுலு, நாககன்யா, சூரிக்காடு, அல்லடி வில்லா, ஜெகநாதம் அண்ட் சன்ஸ், ஸ்ரீமான் பிரம்மச்சாரி, சம்சாரலா மெக்கானிக் ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1993 ராஜேஸ்வரி கல்யாணம், பருவு பிரிஸ்டே,
வாஸ்தவம், ரவுடிகாரி டீச்சர் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1994 பெண்கள் சிறப்பு என்ற தெலுங்கு திரைப்படத்திலும், வீட்டில் விசேஷங்க என்ற தமிழ் திரைப்படத்திலும், பல்நிதி, பௌருஷம், மரோ குவிட் இந்தியா, தோடி கொடலு, நமஸ்தே அண்ணா ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1995 அம்மோரு, குண்டூர் குண்டம்மா கதை, பாத்தா பஸ்தி, சாட்சி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் சாட்சி மற்றும் தமிழ் திரைப்படமாகும். 1996 பெல்லாள ராஜ்யம் என்ற தெலுங்கு படம், அந்த ஒரே ஒரு படத்தில் மட்டும் நடித்தார். 1997 தாலி புதுசு என்கின்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். சாரதாலா சம்சாரம் என்ற தெலுங்கு படம், டோங்காடா, பட்டுகொண்டி சூடம், நாயினமா போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1998 பிரேம பல்லகி, களவரி, செல்லுலேலு கனக மகாலட்சுமி, சுப்ராஜு, காரி குடும்பம் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 1999 ஒரு பனை ஓடுண்டி பாபு என்ற தெலுங்கு திரைப்படம், இருட்டாறு மித்ருலு, உள்ளத்தை கில்லாதை, அதாவது இருட்டாறு மித்ருலும் தெலுங்கு திரைப்படம், உள்ளத்தை கில்லாதை என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். அதன் பிறகு தெலுங்கானா, வணக்கம் யாமா ஆகிய தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 2000 தேவி புத்துருடு, மேல் லெச்சிபொடி, ஈ தரம் நேரு, பவானி, அம்மோ ஒகுடோ தருகி போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 2001 பிரேமதோ ரா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார். 2002 ராகவா என்ற தெலுங்கு திரைப்படத்திலும், 2003 சிம்கா சலம் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும், 2004 அபி என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார். 2 இடைவேளைக்கு பிறகு 2006 தேசிய பறவை என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார். கிழக்கு கடற்கரை சாறை என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். கோவி, கொடா, மிடாப்பில்லி என்ற தெலுங்கு படத்திலும் புகழ்பெற்று விளங்கினார். 2009 ஃப்ளாஷ் நியூஸ் என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார். 2010 அசல் திரைப்படத்தில் நடிகர் அஜித் அவர்களுடன் நடித்தார். வல்லக்கோட்டை என்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். 2011 ஆடுபுலி, இரட்டையர், சட்டப்படி குற்றம் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்தார். இதில் இரட்டையர் என்பது மலையாள திரைப்படமாகும். 2012 ரிஷி, காதலில் சொதப்புவது எப்படி, காதல் தோல்வி என்ற தெலுங்கு திரைப்படம், நண்பர்கள் புத்தகம், ஸ்ரீ மம் நாராயணா, சட்டம் ஒரு இருட்டறை போன்ற படங்களில் நடித்தார். 2013 புத்தகம், ஜபர்தஸ்த், நாலு பேரும் ரொம்ப நல்லவங்க, சத்யா 2, ஓம் 3D, தலைவா, பிரேக்கப், ஆப்பிள் பெண்ணே, அணுகுண்ணாடி, ஓகடி, ஐஎன்டி ஓகடி என்ற தெலுங்கு திரைப்படம் போன்ற படங்களில் நடித்தார். 2014 சைவம் என்ற தமிழ் திரைப்படத்திலும், அடவி காச்சின வெண்ணலா என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடித்தார். 2015 டாமி, சகாப்தம், சிங்கம் போன்ற தமிழ் திரைப்படங்களில் நடித்தார். இதில் டாமி என்பது தெலுங்கு திரைப்படமாகும். 2016 அழகு குட்டி செல்லம் என்ற தமிழ் திரைப்படத்திலும், ஜனதா கேரேஜ் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் நடித்தார். 2017 லக்குன்னோடு என்ற தெலுங்கு படம், அவள் என்ற தமிழ் இந்தி திரைப்படங்களில் நடித்தார். வெற்றி என்ற தெலுங்கு படம், பொய் போன்ற தெலுங்கு திரைப்படங்களில் நடித்தார். 2018 மோகினி என்ற தமிழ் படம், வணக்கம் குரு பிரேம கோசமே என்ற தெலுங்கு திரைப்படம், சுப்பிரமணியபுரம் என்ற தெலுங்கு திரைப்படம், பாட்டி ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 2019 இஸ்பதே ராஜாவும் இதய ராணியும் என்ற தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். 2022 ஜின்னா என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார். 2023 உளவு, பிரியாமுன் பிரியா ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். இதில் உளவு என்ற திரைப்படம் தெலுங்கு திரைப்படமாகும். இவ்வாறு தொடர்ந்து 1981 இன்று வரை 23 தொடர்ந்து நடித்து கொண்டிருக்கின்றார். கிட்டத்தட்ட 40 மேலாக தமிழ் தெலுங்கு திரைப்படங்களில் மாபெரும் நடிகராக உயர்ந்தவர்.
பல நடிகர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். 1990 நாகார்ஜுனாவின் உதயம் திரைப்படத்திற்கு அவருக்கு டப்பிங் குரல் கொடுத்தார். 1995 அஜித் குமார் அவர்களுக்கு ஆசை திரைப்படத்தில் டப்பிங் குரல் கொடுத்தார். 1997 ராஜகன் திரைப்படத்தில் நாகார்ஜுனாவுக்கும், 1999 ஊட்டி திரைப்படத்தில் அஜில் கவுருக்கு அவர் தமிழில் டப்பிங் கொடுத்துள்ளார். 2001 மிதிர் என்ற திரைப்படத்தில் அவர் தெலுங்கு நடிகருக்கு டப்பிங் கொடுத்துள்ளார். அரவிந்தசாமிக்கு 2018 நவாப்பு என்ற தெலுங்கு படத்தில் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். 2019 நாகார்ஜுனாவிற்கு மனம் என்ற தமிழ் படத்தில் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார். தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் அவர் இருந்துள்ளார். 2002 ராகவா என்ற தெலுங்கு திரைப்படத்தை தயாரித்து இயக்கியும் உள்ளார். சினிமாவில் நடித்தது மட்டுமல்லாது பல தொலைக்காட்சி தொடர்களிலும் அவர் நடித்துள்ளார். 1999 கணேஷ் வசந்த் என்ற தொலைக்காட்சி தொடரில் சன் டிவிக்காக நடித்தார். 2002 முதல் 2003 வரை பிரியமைன சந்துருவு என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் ஈடிவிக்காக நடித்தார். 2003 குங்குமம் தொலைக்காட்சி தொடரில் சன் டிவிக்காக நடித்தார். 2014 முதல் 2015 வரை கிச்சன் சூப்பர் ஸ்டார் என்ற நிகழ்ச்சியில் விஜய் டிவியில் பங்கேற்றார். 2017 முதல் 2018 வரை நாதி சராமி என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் நடித்தார். ஜெமினி டிவிக்காக இந்த தொலைக்காட்சி தொடரை நடித்து கொடுத்தார். 2018 முதல் 2020 வரை லட்சுமி ஸ்டோர்ஸ் என்ற தமிழ் மற்றும் தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் நடித்தார். இதில் தமிழ் தொலைக்காட்சி தொடரில் சன் டிவிக்காக நடித்தார். தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் ஜெமினி டிவிக்காக நடித்தார். 2021 அலிதோ சரடகா என்ற தெலுங்கு தொலைக்காட்சி தொடரில் ஈடிவிக்காக நடித்தார். 2022 மீரா என்ற தொலைக்காட்சி தொடரில் தமிழ் அதாவது நிறங்கள் என்ற தமிழ் தொலைக்காட்சி தொடருக்காக டிவிக்காக நடித்து கொடுத்தார். 2023 கோமாளியுடன் சமைக்கவும் சீசன் 4 என்ற தொலைக்காட்சி தொடரில் விஜய் நட்சத்திரம் அதாவது விஜய் டிவியில் அவர் பங்கு பெற்றார். இவ்வாறு பல தொலைக்காட்சி தொடர்களிலும் டிவி நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து அவர் நடித்தும் பங்கு பெற்றும் வருகின்றார். 1980களில் பன்னீர் புஷ்பங்கள் என்ற திரைப்படம் எந்த அளவிற்கு அவருக்கு பெயரையும் புகழையும் ஈட்டி தந்ததோ அவருக்கு சினிமாவில் இன்னொரு கிரீடமாக கோழி கூவுது என்ற திரைப்படமும் அமைந்தது. இந்த திரைப்படத்தை கங்கை அமரன் அவர்கள் இயக்கியிருப்பார். இளையராஜா இசையில் பிரபு கதாநாயகனாக நடித்திருப்பார். இந்த இருவருமே இதில் கதாநாயகனாக இருப்பார்கள். இந்த திரைப்படத்தில் நடிகர் பிரபு அவர்கள் ஒரு முரட்டுத்தனமான கதாநாயகனாகவும் சுரேஷ் அவர்கள் ஒரு சாஃப்டான கதாநாயகனாகவும் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் பிரபு அவருக்கு ஜோடியாக சில்கு சுமிதா நடித்திருப்பார். 1980-90களில் அவர் குத்து டான்ஸ் படங்களில் தான் டான்ஸ் ஆடியிருப்பார். ஆனால் கதாநாயகியாகவும் அவரை நடிக்க வைக்க முடியும், அதுக்கு பொருத்தமாக இருப்பார் என இந்த திரைப்படத்தில் கங்கை அமரன் அவர்கள் பிரபு அவர்களுக்கு ஜோடியாக கதாநாயகியாகவே நடிக்க வைத்திருப்பார். இன்னொரு நாயகனாக நடித்த சுரேஷ் அவர்களுக்கு இன்னொரு நாயகியாக விஜி என்ற ஒரு நடிகை நடித்திருப்பார். அதாவது ஒரு முரட்டுத்தனமான ஹீரோவுக்கு ஒரு வாயாடி கதாபாத்திரம், ஒரு சாஃப்டான கதாநாயகனுக்கு ஒரு சாஃப்ட் ஹீரோயின் என்ற அடிப்படையில் அந்த திரைப்படத்தில் நடிக்க வைத்திருப்பார்கள். அந்த திரைப்படமும் நடிகர் சுரேஷ் அவர்களுக்கு மாபெரும் கிரீடமாக தமிழ் சினிமாவில் அமைந்தது. அந்த திரைப்படமும் பட்டிதொட்டியெல்லாம் மக்களிடம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படமாக அது அமைந்தது. இளையராஜா இசையில் அனைத்து பாடல்களும் கோழி கூவுது திரைப்படத்தில் வெற்றியும் பெற்றன. இன்றும் அந்த திரைப்படத்தை மக்கள் விரும்பி பார்க்கும் படமாக அமைந்துள்ளது. இதுபோன்று 1981 கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்த சுரேஷ் அவர்கள் 2023 வரை இன்று வரை நடித்து உழைத்து கொண்டிருக்கின்றார். சினிமா, தொலைக்காட்சி தொடர்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் என
இன்றும் பரபரப்பாக இருக்கும் ஒரு நடிகராக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.